நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தூத்துக்குடி மட்டக்கடை வடக்கு ராஜா வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பேராத்த செல்வி அம்பாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று காலை 5:30 மேல் புதற்கால யாகசாலை பூஜைகள் மற்றும் ஹோமம் புவனாக்குருவி தீபாராதனை நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை 2 யாகசாலை பூஜைகள் மற்றும் ஹோமம், மாலை 3 பூஜைகள் மற்றும் ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. திங்கட்கிழமை 4 யாகசாலை பூஜைகள் மற்றும் ஹோமம், தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், அருள் தரும் ஸ்ரீ பேராத்து செல்வி அம்பாள் மற்றும் அனைத்து பரிவார மும்மூர்த்திகளும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படும் திருக்குடக நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 12 மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிலில் கண்ணன் குருக்கள் மற்றும் ராஜா சங்கர் குருக்கள் ஆகியோர் கும்பாபிஷேக சிவாக முறைப்படி முன்னிட்டு நடத்தினர். நிகழ்ச்சியில் தர்மகத்தா சி ராமச்சந்திரன், டி ராமச்சந்திரன், செல்லப்பா, சிவலிங்கம், மந்திரம் என்கிற ராஜா செல்வகுமார், தங்கவேலு, முத்துராஜ், வழக்கறிஞர் ரமேஷ், மகேஷ், தங்கராஜ், மணிகண்டன், சக்திவேல், சங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திருக்கோவிலுக்கு சாலை கோபுரம் அமைத்து கும்பாபிஷேகத்திற்கான நிதியுதவியினை வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம் வழங்கியுள்ளது.